Hello friends, welcome to my channel. In this channel, Fort Worth Zoo. This is the entry. We have a ticket to the ticket. We have a ticket check. We have a monkey slam. We have a gorilla. We have a gorilla. We have a gorilla. This is a பெரிய gorilla. இது அவங்க அம்மாவும் அந்த குட்டியும் சேர்ந்து இருந்ததுங்க அதுக்கு அப்புறம் ஃப்ளமிங்கோ இருந்தது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருந்தது இதுல இன்னொரு வெரைட்டி கூட இருந்தது அந்த சைடுல ஒயிட் கலர் மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உரங்குட்டான கூட இருந்ததுங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து நிறைய அது ப்ளே பண்ற மாதிரி நிறைய செட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் தண்ணி கொட்டற மாதிரியும் சைட்ஸ்ல எல்லாம் இருந்தது நம்ம சத்தங்கிட்டோம்னா அதுங்க உட்கார்ந்திருந்தது இறங்கி அப்படியே வந்துருச்சு இந்த இடத்துக்கிட்ட அதுக்கு வெயில் அடிக்குதுன்னு கை அப்படி அழகா நம்மலாம் வச்சு பாப்போம்ல அதே மாதிரி வெயிலுக்கு ஷேடோ மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தது எல்லாரையும் நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன் பாருங்க என் கிட்ஸ் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி அத பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க இது ஓன சாப்பிட்டுட்டே இருந்தது தொடர்ந்து இங்க வந்து ஸ்கல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க எல்லா கிட்ஸும் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஹியூமனோடது இருந்தது சிம்பான்சி அதுக்கு அப்புறம் வந்து கொரில்லா எல்லாத்தோட ஸ்கல்லும் இருந்தது பீகாக் இருந்ததாங்க நாங்க போனதப்ப நல்ல தூங்கி விழுந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பாருங்க ரொம்ப அழகா இருந்தது பார்க்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னதா குருவி வச்சிருந்தாங்க கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது பார்க்கிறதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் அது அவங்க அம்மா கூட வந்து லாகோ வச்சு விளையாண்டுட்டு இருந்தது அதெல்லாம் சுத்தமாக தள்ள முடியல அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணி தள்ளுறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே ஃபுல்லாக நவுத்தி இப்படி அது கூட விளையாண்டுட்டு இருந்தது ஜாலியாக நாங்கள் போனப்போ எல்லா அனிமல்ஸும் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே தான் இருந்ததுங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அடுத்தது ரைனோசாரஸ் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருந்தது கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் நின்றுட்டு இருந்தது கரெக்டாக நம்ம பார்க்கும்போது அங்கேருந்து நடந்து வந்து இங்கே கொஞ்சமாக தண்ணி ஏதோ தேங்கியிருந்தது அதை குடிச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா க்ரீனிஷாக இருந்தது இங்கே பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தாங்க ஒன்று ரெண்டா இது வந்து ஆஸ்டிச்சு அப்புறம் கொஞ்சமாக டக்கு மாதிரி இருந்தது ஆஸ்டிச் தான் நடந்து வந்துட்டுருக்கு ஜிராஃபி வந்து மேலே இருக்கிற அந்த புதுசாக வந்த துளர்கள்லாம் சாப்பிட்டுட்டு நினைக்கிறேன் ஜிராஃபி மட்டும் கீழே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது இங்கே தான் நின்று எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் ரெடியாக வச்சுருந்தோம் ஆனால் வரவே இல்லை இந்த பக்கமே ஃபுல்லாக அந்த சைடு தான் நின்று இருந்துச்சு எல்லா ஜிராஃபியும் அடுத்தது வந்து மீர் கேட்டன்னு சொல்லுவாங்கள்ல லைன் கிங்கில் சிம்பாவோட ஃப்ரெண்டாக வரும் இதுதான் இப்போ இது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் தண்ணிக்குள்ளார இருந்தது இது நல்லா பார்க்குறதுக்கு இந்த கிளாஸில் வந்து தண்ணியில் விளாண்டுக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக இங்கே வந்திருந்த எல்லா கிட்ஸும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே ரெண்டும் விளையாடுற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு இது வந்து மேலே நின்றுச்சேன் இப்போ அது போனோடனே இதுவும் பின்னாடியே போயிடும் திரும்பவும் வரும் ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி தான் இருந்தது இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது டைனோசாரஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கொம்போடு வந்துட்டு இருந்தது நல்லா ஷார்ப்பாக இருந்தது பாருங்கள் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு
இவ்வளோ பெரிய கொர்கடைல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்ததில்லை இவ்வளோ பெருசாக, பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கேஃபிட்டீரியா இருந்தது. நீங்கள் ஐஸ்கிரீம் இல்லை ஸ்நாக்கு காஃபி எது வேணுமோ வாங்கி இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இதை பார்த்துட்ருக்கலாம். இந்த மாதிரி டோட்டலும் இருந்தது உள்ளார. அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க இதுக்குள்ளாரையே. இது மேலேயும் ரெண்டு படுத்திருந்துச்சு ஆக்சுவலாக, அவ்வளோ பெரிய கொர்கடையில். ஏன் பொண்ணு தான் பார்த்துட்டு பயங்கர பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி கிளைம் பண்ணுறதுக்கும் வச்சுருந்தாங்க. என் பையன் இது மேலே ஏறி போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் குருவிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, பிங்க் கலரில். இது வந்து கேங்குரு இருந்தது பாருங்களேன், ரெண்டு இருந்தது ஆக்சுவலாக, ரெண்டும் விளாண்டுட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பென்குயின் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பென்குயின்ஸாக இருந்தது, ஆனால் நிறைய இருந்தது. இங்கே வந்து எல்லோ ரோஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, இது லாஸ்ட்டில் இருந்தது. இதில் ஏறினீங்கன்னா என்ட்ரியில் கொண்டு போய் விட்டுரும். இடையிலலாம் இது எதையுமே காட்டுறதில்லை, சும்மா இங்கேருந்து ஏறி அங்கே கொண்டு போய் விட்டுரும் அவ்வளோதான். இதில் வந்து கோட் ஏறி இறங்கும். இந்த மாதிரி விண்மீன்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இதான் நம்ம ஏறின ஸ்டேஷன். இப்போ இதுலேருந்து இங்கே பெட்டிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க, வாட்டர் டேங்க் மாதிரி. இந்த மாதிரி ஜீப்லாம் கூட அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டனல் இருந்தது. அவ்வளோதான், எண்டாக போகுது. இந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம வெளில போக வேண்டியதுதான். ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இது அவுட் சைடில் வந்தோடனே இந்த மாதிரி $1 போட்டிங்கன்னா இதில் இருக்கிற எந்த அனிமல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அது. அவ்வளோதான், சுற்றி பார்த்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.